பல்வேறு வகையான முதலீட்டு திட்டங்கள் இருக்க நிலையில மாதாந்திர வருமானத்தை பெறுறது அப்படிங்கறதும் பலருக்குமே ஒரு ஆசையாவே இருக்கு. அந்த வகையில அட்டகாசமான வருமானத்தை தரக்கூடிய அசத்தலான முதலீட்டு திட்டங்கள் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். மாதாந்திர வருமானத்தை வழங்கக்கூடிய பிரபலமான திட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இதெல்லாம் முதலாவதா நம்ம பார்க்க போறது தபால் அலுவலக மாதாந்திர வருமான திட்டம், அதாவது MIS. இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா 7.4% வட்டி வழங்கப்படுது. இந்த திட்டத்தின் கீழே ஒருத்தர் தனிநபராவோ கூட்டு கணக்காவோ கணக்கு வச்சிருக்கலாம். ஒரு தனிநபர் கணக்குல அதிகபட்சமா 9 லட்சமும், கூட்டு கணக்குல அதிகபட்சமா 15 லட்சம் வரைக்கும் டெபாசிட் பண்ணலாம். தனிநபர் கணக்குல 5 ஆண்டுகளுக்கு அதிகபட்சமா 5,550 ரூபாய் மாதாந்திர ஓய்வூதியம் பெறலாம். அதே நேரத்துல உங்க மனைவி கூட சேர்ந்து நீங்க கூட்டு கணக்கு வச்சிருந்தீங்க அப்படின்னா அதிகபட்சமா 9,250 ரூபாய் மாதாந்திர ஓய்வூதியத்தை பெறலாம். 5 ஆண்டுகளுக்கு அப்புறமா கணக்கை மூடலாம். அடுத்ததா மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம். இந்த திட்டம் பாத்தீங்கன்னா மூத்த குடிமக்களுக்கு காலாண்டு வருமானத்தை வழங்குது. ஒரு முறை முதலீடு செய்து 5 ஆண்டுகளுக்கு நீங்க வருமானத்தை பெறலாம். 5 ஆண்டுகளுக்கு அப்புறமா இந்த கணக்கு வச்சிருக்கவங்க தங்களோட கணக்கை மறுபடியும் ஒரு 3 ஆண்டுகளுக்கு நீடிக்க முடியும். எல்லா தபால் அலுவலக திட்டங்கள்லயுமே இந்த SCSS ஆனது சுகன்யா சமிருதி யோஜனாவோட ஆண்டுதோறும் 8.2% கூட்டு வட்டி விகிதத்தை வழங்குது. இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் அதிகபட்சமா 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் முதலீடு செய்யலாம். 30 லட்சம் ரூபாய் முதலீட்டுல அதிகபட்ச காலாண்டு வருமானம் பாத்தீங்கன்னா 61,500 ரூபாயா இருக்கும். 5 ஆண்டுகள்ல முதலீட்டோட மொத்த வட்டி 12,30,000 ரூபாயா இருக்கும். திட்டத்தோட முடிவில் ஒருத்தர் முதலீடு செஞ்ச தொகையை திரும்ப பெறலாம். அடுத்ததா அடல் பென்ஷன் யோஜனா. இந்த ஓய்வூதிய திட்டம் வந்து அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கானது. அடல் பென்ஷன் யோஜனாக்கு கீழே 60 வயசுல குறைந்தபட்ச மாத ஓய்வூதியமா 1,000 ரூபாய், 2,000 ரூபாய், 3,000, 4,000, 5,000 ரூபாய் அப்படின்னு அரசாங்கம் பாத்தீங்கன்னா உத்தரவாதம் அளிக்குது. வேறு வருமானம் இல்லாத தொழிலாளர்களுக்கு இந்த திட்டம் பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த ஓய்வூதிய திட்டம் அப்படின்னே சொல்லலாம். இந்த கணக்கு திறக்கறதுக்கு ஒரு நபர் 18 லிருந்து 40 வயசுக்குள்ள இருக்கணும். தபால் அலுவலகம் சேமிப்பு வங்கியில சேமிப்பு கணக்கு வச்சிருக்கணும். அடுத்ததா முறையான திரும்ப பெறுதல் திட்டம், அதாவது SWP. இந்த மியூச்சுவல் ஃபண்டோட SWP திட்டத்துல ஒரு தடவை நீங்க முதலீடு செஞ்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு மாதமும் உங்களால நிலையான வருமானத்தை பெற முடியும். மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் நிகர சொத்து மதிப்பு, அதாவது நெட் அசெட் வேல்யூக்களை முன்னெடுத்து திரும்ப பெற தொகையோட ஒப்பிடுது. மார்க்கெட் அதிகமாகவும் நெட் அசெட் வேல்யூவோட விகிதம் அதிகமாகவும் இருந்துச்சுன்னா ஃபண்ட் ஹவுஸ் குறைவான நெட் அசெட் வேல்யூக்களை விற்குது. ஆனா மார்க்கெட் வந்து வீழ்ச்சி அடைந்து நெட் அசெட் வேல்யூவோட விகிதமும் குறைவா இருந்துச்சுன்னா ஃபண்ட் ஹவுஸ் அதிக எண்ணிக்கையில் இருக்க நெட் அசெட் வேல்யூக்களை விற்குது. மாதாந்திர திரும்ப பெற விகிதத்தோட ஒப்பிடும் போது வருமான விகிதம் பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருந்துச்சுன்னா ஒரு நபர் பல ஆண்டுகளுக்கு ஓய்வூதியத்தை திரும்ப பெற முடியும். அது மட்டும் இல்லாம அவங்களோட நிதி மதிப்பும் நீண்ட காலத்துக்கு வளர்ந்துட்டே இருக்கும். அடுத்ததா வருமான பகிர்வு மற்றும் மூலதனம் திரும்ப பெறுதல், அதாவது IDCW. இந்த IDCW திட்டத்துல முதலீட்டாளர்கள் பாத்தீங்கன்னா ஒரு முறை முதலீடு செஞ்சதுக்கு அப்புறமா வழக்கமான வருமானத்தை பெறுவாங்க. இந்த IDCW முதலீட்டாளர்கள் பாத்தீங்கன்னா வருமான விநியோகம், மூலதனம் திரும்ப பெறுதல் இந்த ரெண்டு விஷயத்திலுமே வந்து பயனடைவாங்க. இது வந்து ஃபண்ட் ஹவுஸ் முதலீட்டாளர்களுக்கு லாபத்தை வழங்குது. ஒருத்தர் பெறுற தொகை, நிதியோட நெட் அசெட் வேல்யூ விகிதம், கணக்கு வச்சிருக்கவங்களோட வச்சிருக்க காலத்தை பொறுத்தது IDCW இருந்து வருமானம் கிடைக்கும். நிதி வந்து லாபம் ஈட்டல அப்படின்னா கூட முதலீட்டாளர்கள் மியூச்சுவல் ஃபண்டோட எண்ணியவிலிருந்து வருமானத்தையும் மூலதனத்தை வந்து திரும்ப பெறவும் முடியும். இந்த அமைப்பு குறிப்பா நிலையான வருமானத்தை விரும்புறவங்களுக்கு தங்களோட பங்குகளை கலைக்காம வருமானத்தை தருது. அடுத்ததா வருடாந்திர திட்டங்கள். பல ஆயுள் காப்பீட்டு நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா ஒரு முறை முதலீட்டுக்கு அப்புறமா மாதாந்திர ஓய்வூதியத்தை பெறதுக்கு வருடாந்திர திட்டங்களை வழங்குது. பாலிசிதாரர்கள் வருடாந்திர திட்டங்களின் கீழே 2 விருப்பங்களை பெறாங்க, அது உடனடி வருமானம் மற்றும் ஒத்திவைக்கப்பட்ட வருடாந்திரம். உடனடி வருடாந்திர திட்டங்கள்ல முதலீடு செஞ்ச உடனே உடனடியா மாதாந்திர வருமானத்தை பெற முடியும். அதே நேரத்துல ஒத்திவைக்கப்பட்ட வருடாந்திரத்துல பாலிசிதாரனால குறிப்பிடப்பட்ட நிலையான தவணை காலத்துக்கு அப்புறமா வருமானத்தை பெற முடியும். சோ இந்த திட்டங்கள் எல்லாம் தான் அசத்தலான வருமானத்தை தரக்கூடிய திட்டங்கள். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். இதே போல மணி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.